இது தூதுவளை செடி. இதோட இலைகள், பூ, காய்கள், இதோட பழம், அதுக்கொண்டு எல்லாமே மருத்துவ குணமும் நிறைஞ்சது. இதோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, செடி இல்லை, சின்ன சின்ன முள்களாக இருக்கும். நல்ல கொடி வகையை சேர்ந்தது. பக்கத்தில் என்ன மரங்கள், என்ன செடி இருந்தாலும் அது மேலே அப்படி படர்ந்து அப்படி ஒரு புதர் மாதிரி காணப்படும். இதோட இலையை மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு இது கூட சேர்த்து வதக்கி நல்லா அரைச்சி துவையல் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது சளி, இருமல், இறைப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து குணமாகுது. பார்த்துக்கிடுங்க, தூதுவளையில் இந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதோட பூவை காய வச்சு பொடி பண்ணி பால் கூட கலந்து குடிக்கும்போது உடம்புக்கு வலு சேர்க்குது. இந்த காய வச்சு நல்லா பொடி பண்ணி தேன் கூட கலந்து சாப்பிடும்போது இருமல் பிரச்சனைகள், அதோட பாம்பு விஷத்தை கூட முறிக்கிற சக்தி இருக்குது. பேச்சாளர்கள் நீண்ட நேரம் பேசுகிறதுக்கு இந்த சாறு உதவுது.